என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறைசக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் பச்சை நிற பாம்பை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். பொதுவாக பச்சை நிற பாம்பை கனவில் கண்டால் உறவுகள் பிரிந்திருந்தால் மறுபடியும் ஒன்று சேரவிருப்பதையும், நம் மன உணர்ச்சிகள் பற்றியும், மன எண்ணங்கள் பற்றியும், தேவைகள் குறித்தும், வாழ்வில் நல்ல நேர்மறையான எண்ணங்களால் வாழ்வில் வளர்ச்சி பெறவிருப்பதையும், அதாவது வாழ்வில் அதிர்ஷ்டம், சந்தோஷம், செல்வ வளம் கிடைக்கவிருப்பதையும் குறிக்கும். இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். புதிதாக பிறந்த குட்டி பச்சை நிற பாம்பை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கவிருப்பதையும், வரவிருக்கும் பணப்புழக்கம் பற்றியும் குறிக்கிறது. பச்சை நிற பாம்பு பயமுறுத்துவது போல கனவில் கண்டால் கனவு காண்பவர் தனக்கு வரவிருக்கும் பிரச்சனையையோ அல்லது பிரச்சனைக்குரிய நபரையோ எதிர்கொண்டு சமாளிக்கவிருப்பதை குறிக்கிறது. மேலும் வரவிருக்கும் ஏதோ கவலை, பிரிவு இவற்றையும் குறிக்கிறது. பச்சை நிற பாம்பு காய்ந்த புல்லிலோ அல்லது மணலிலோ பச்சை புல்லிலோ இருப்பது போல கனவில் கண்டால் கனவு காண்பவரை தெரிந்த குறிப்பிட்ட நபர் கஷ்டப்படுத்தவிருப்பதை குறிக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை பிறருக்கு தெரியாமல் மறைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. கிரீன் போவா கன்ஸ்ட்ரிக்டர் என்கிற பச்சை நிறமுள்ள நஞ்சற்ற மற்றும் இறுக்கியே கொல்லும் பாம்பு வகைகளை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு கெட்ட காலம் விரைவில் வரவிருப்பதை உணர்த்துகிறது. அந்த பச்சை நிற போவா கன்ஸ்ட்ரிக்டர் என பாம்பை கொல்வது போல் கண்டால் கனவு காண்பவர் நல்ல மன உறுதியுடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவிருப்பதை குறிக்கிறது. பச்சை நிற பாம்பு ஏதோ கனவு காண்பவரிடம் பேசுவது போல் கண்டால் கனவு காண்பவருக்கு இறை அறிவுறுத்தலாக வந்த இந்த கனவு, அதாவது கனவு காண்பவர் தன்னுடைய எல்லா காரியத்திலும் அவசரம் காட்டாமல் யோசித்து செய்ய அறிவுறுத்துகின்றது. நிறைய பச்சை நிற பாம்புகளை கனவில் கண்டால் கனவு காண்பவர் வாழ்வில் தெரியாத நபர்களிடமும் பழகிய நபர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றது. இறந்து போனது போல் இருந்த பச்சை நிற பாம்பு கடித்தது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு இதுவரை தூரத்தில் இருந்த நபர்கள் வாழ்வில் வந்திணையவிருப்பதை குறிக்கிறது. கிரீன் கோப்ரா என்கிற பச்சை நிற பாம்பை கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு தெரியாமல் சில விஷயங்களை பிறர் மறைக்கவிருப்பதையும், கனவு காண்பவரின் அன்புறவுகள் பிறரிடம் தெரியாமல் நட்புறவுடன் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. பச்சை நிற பாம்பை கொல்வது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் மது அருந்தும் இடங்களுக்கு செல்லவிருப்பதையும், நல்ல அதிர்ஷ்டம், இதுவரை மனம் புண்பட்டு இருந்தால் அதிலிருந்து வெளிவரவிருப்பதையும் குறிக்கிறது. பச்சை நிற பாம்பு குளிக்கும் அறையிலோ அல்லது கழிப்பறையிலோ இருப்பதை போல் கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு நல்ல உள்ளுணர்வு, என்ன நடக்கும், எதை செய்யலாம் என்கிற உணர்வு வரவிருப்பதையும், தெய்வ பக்தி வரவிருப்பதையும், வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. இளம் பச்சை நிற பாம்பை கனவில் கண்டால் கனவு காண்பவர் தனக்கு சாதகமாக சில மாற்றங்கள் வரவேண்டும் என நினைக்கவிருப்பதையும், பல்வேறு நல்ல சந்தர்ப்பங்கள் உண்மையில் கனவு காண்பவருக்கு கிடைக்கவிருப்பதையும், அதை பயன்படுத்திக் கொள்ளவும், மேலும் கனவு காண்பவருக்கு தொட்ட காரியங்கள் வெற்றியடையவிருப்பதையும் குறிக்கிறது. எலுமிச்சை நிறமுள்ள பச்சை நிற பாம்பாக தானே மாறிவிட்டதாக கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு மன அழுத்தத்தால் மனம் சோர்ந்துவிடவிருப்பதை குறிக்கிறது. மேலும் கனவு காண்பவர் பாதி உடல் பச்சை பாம்பாகவும் மீதி மனித உடலாகவும் மாறிவிட்டது போல் கண்டால் கனவு காண்பவர் தன் எதிர்மறையான எண்ணங்களை மனதில் இருந்து எடுத்துவிட அறிவுறுத்தியும், விரைவில் கனவு காண்பவரின் எதிரிகள் மறைந்துவிடவிருப்பதையும் உணர்த்துகிறது. பச்சை நிற பாம்பு கோபத்துடன் துரத்துவது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஏதோ ஒரு விஷயத்திற்காக பயப்படவிருப்பதை குறிக்கிறது. மேலும் பச்சை நிற பாம்பு அமைதியாக துரத்துவது போல் கண்டால் கனவு காண்பவர் ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்து விடவிருப்பதை குறிக்கிறது. பச்சை நிற பாம்பு கடித்து விட்டது போல கனவில் கண்டால் கனவு காண்பவருக்கு மறைமுகமான கவலைகள் மற்றும் பயம் மனதில் வரவிருப்பதையும், கனவு காண்பவரை சுற்றி உள்ளவர்களிடம் கவனமாக யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்துகின்றது. பெரிய பச்சை நிற பாம்பை கனவில் கண்டால்
கனவு காண்பவர் தனக்கு எதிரானவர்களை வென்று வீழ்த்துவிருப்பதை குறிக்கிறது. கனவு காண்பவரின் வலது கையில் பச்சை நிற பாம்பு சுற்றியுள்ளது போல் கண்டால் கனவு காண்பவர் தன் பணத்தை செலவு செய்யவிருப்பதை குறிக்கிறது. அதுவே கனவு காண்பவரின் இடது கையில் பச்சை நிற பாம்பு சுற்றியிருப்பது போல் கண்டால் கனவு காண்பவருக்கு எதிர்பாராத விதத்தில் வரவிருக்கும் பண வரவு குறித்து உணர்த்துகிறது. பச்சை நிற பாம்பை கனவு காண்பவர் செல்ல பிராணியாக வளர்ப்பது போல் கனவில் கண்டால் கனவு காண்பவர் ஆபத்தான வாழ்க்கையே தான் வாழ வேண்டும் என்று விரக்தியாக இருக்கவிருப்பதையும் தன் மன உணர்வு என்ன சொல்கிறது என அறிந்து வாழ்வில் முன்னேறி செல்ல அறிவுறுத்துகின்றது. கனவு காண்பவர் வீட்டில் உள்ள மரம் அல்லாத ஏதோ மரக்கட்டையில் பச்சை நிற பாம்பை கண்டால் கனவு காண்பவரின் நண்பர்களோ அல்லது அருகில் உள்ளவர்களோ கனவு காண்பவரின் வேலைகளை செய்ய விடாமல் தடுத்துவிடவிருப்பதையும் வாழ்வில் தவறான பாதையில் செல்கிறீர்கள் என்பதை அறிவுறுத்தியும் வாழ்வில் சரியான பாதையில் கவனமாக செல்லவும் அறிவுறுத்துகின்றது. இதுவரை பச்சை நிற பாம்பை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிட்டாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.